हाई वर्स इत मैक्सटेक् चेनल इत नम्बे इवती वीडियो मैक्सटेकोड़े ओके सम पाक इन ए मिक्सर आफ 20 लिटर्स द रेशियो आफ मिल्क अंड वाटर इज 5:2 इफ 2 लीटर्स आफ वाटर इज आडड टू द मिक्सर द फाइंड द रेशियो मिल्क अंड वाटर इन द न्यू मिक्सर ओके इना सुना 28 लिटर वाटर तुम पाल सल मत அது வந்து என்ன விகிதத்தில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5:2 அப்படின்னு சொல்கிற விகிதத்தில் கலந்துருக்கு. அதில் எக்ஸஸாக 2 லிட்டர் வாட்டரை சேர்க்குறாங்க. 5:2 என்ற விகிதத்தில் 28 லிட்டர் கலவை இருக்குது. அதில் புதுசாக ஒரு 2 லிட்டர் தண்ணியை கலந்த பிறகு மில்க் பால் மற்றும் தண்ணியின் புதிய விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் கணக்கு, சரிங்களா? இது வந்து ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்தேன். குரூப் டூ உடைய கொஷின் பேப்பர் இது. இப்போ இது இந்த மாடல் மட்டும் இல்லாமல் இது ஆர்டினரி சும்மாவே சிம்பிளாக போட்டுடலாம், இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இன்னும் ஆப்டிடியூடில் ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடல் தான் இந்த மாதிரி சம்மு. இந்த வாட்டர் மில்க்கு ஆட் மிக்ஸ் பண்ணி வர்றது அலிகேஷன் மாடல், அதோடைய ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ வர்ஸ். இப்போ பார்க்கலாம், சம் பார்க்கலாம். இப்போ 28 லிட்டர் மொத்தமாக இருக்கிறது 28 லிட்டர். இதை வந்து 5 பங்காகவும் 2 பங்காகவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ 5+2 7, சரிங்களா? ஸோ 7 டிவைட் பண்ணிக்கோங்க. 7 டிவைட் பண்ணிங்கன்னா 4 வருது. இந்த 4 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரேஷியோன்னு பிரிச்சிருந்தாங்கன்னா அதுக்குள்ளே வந்து எக்ஸ்னு ஒரு நம்பர் ஒளிஞ்சிருக்கும், சரியா? இந்த எக்ஸ் தான் இந்த 4. ஸோ ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் இங்கே 5 4 சார், இந்த எக்ஸ்ன்னு சொல்கிறது 4. ஸோ 5 4 சார் 20, 2 4 சார் 8. இது ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? மில்க்கு, ரெண்டாவது வாட்டர் வருது. ஸோ இதுதான் மில்க்கு, இதுதான் வாட்டர், சரிங்களா? 20 லிட்டர் மில்கில் 8 லிட்டர் வாட்டர் சேர்த்துருக்காங்க. இதுதான் அந்த 28 லிட்டரோட பிரிஞ்சிருந்தது. கணக்கு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இஃப் 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் டு த மிக்சர் ஃபைன் த ரேஷியோ மில்க் அண்ட் வாட்டர் இஸ் த நியூ மிக்சர். அதாவது புதுசாக இப்போ 2 லிட்டர் வாட்டர் சேர்க்குறாங்களாம், சரிங்களா? தண்ணி புதுசாக 2 லிட்டர் ஊற்றின பிறகு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி எப்பயுமே 20 லிட்டர் பால் இருந்திருக்கு, 8 லிட்டர் தண்ணி இருந்திருக்கு. இதில் 2 லிட்டரை சேர்த்தோன்னு சொன்னால் 10 லிட்டர் ஆகிடுது, சரிங்களா? இப்போ அந்த 28 கூட 30 லிட்டர் ஆயிடுச்சு. கூட்டி பார்த்தீங்கன்னா இங்கேயும் கணக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 0 0 கேன்சல் பண்ணால் போதும், 2:1 என்ற விகிதத்தில் புதிய பங்கு மாறி போயிடுது. 5:2லேருந்து 2:1 மாறிடுது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்ட். தேங்க்யூ வியூவர்ஸ்.